ஒரு குழந்தை பிறந்ததான் ஒரு வீட்டில், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தகராறு வந்துடுது. யார், கணவனுக்கும் மனைவிக்கும். அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறான். அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படிங்குது. காலையிலேருந்து சண்டை தகராறு. எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், இது என்ன காலையிலேருந்து எழுத்த வீட்டில் தகராறு நடக்குது என்னென்னு போய் கேட்டிருக்கான். என்னம்மா உங்களுக்கு உள்ள தகராறு காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ள ஒத்து போகல முடியல. நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அந்த அம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது. அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், தகராறு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஆனால், அப்போ எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எழுத்த வீட்டுக்காரன் நான் எதுக்கு இருக்கிறேன், நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன், இப்போ உங்களுக்குள்ளே என்ன இது பேர் தானே வைக்கணும், ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா, கிருஷ்ணன் சொல்லு. இவன் யோசிச்சு பார்த்தான், குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன்னு பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஏற்ற விட்டு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க, சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலன் யார் அப்படின்னு சொல்லி அவனை போய் இழுத்துட்டு வந்தான். ஏற்ற போய், அது யார் அதுங்க வா, அது யாரா கோபால, அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற, அதையும் சேர்த்து வச்சுட்டு போடான்னு. அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒத்து போகலன்னா இப்படி தான் ஏற்று விட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வருவான், கோபாலன் வந்து குறுக்க வருவான் ஒருத்தன். அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்தில் ரொம்ப அவசியம், கணவனும் மனைவியும்